ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம நிறைய டைம் யாருக்கிட்டையுமே சொல்றது இல்லை. ஏன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்ட் தானே, எல்லாரும் ஒத்துக்கிறது தானே, யாருக்கிட்டையுமே சொல்றது இல்லை. பட் நமக்குள்ள அப்படி இல்லை, எல்லாரும் நம்ம சொன்ன உடனே ரிலேட் பண்ண முடியும், சொன்ன உடனே புரிஞ்சுக்க முடியும். புரியுதுப்பா புரியுதுப்பா டக்குன்னு புரியும். நிம்மதியா சாப்பிட முடியுதா, நிம்மதியா தூங்க முடியுதா, நிம்மதியா பாத்ரூம் போக முடியுதா, பாத்ரூம் போனா கூட அம்மா 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 அப்படிதான் இருக்கு. என் பையன்லாம் சாப்பிடறப்போ தட்டுல தண்ணி ஊற்றுறது நிறைய இருக்கு. அந்த டைம்ல எனக்கு ஐ நீடட் சப்போர்ட், அதுக்காக ஆரம்பிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேரை ஆட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் குரூப்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்கூல்ல அட்மிஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, தெரப்பிஸ் கோர்ஸ் பண்றாங்க, என்ன வேணும் பேசுங்க. என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், எப்படி வெளியே வரலாம், அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் யூ சப்மிட் நிறைய பேர் கேளு, பெரியவங்க சொல்றது கேளு, அப்படி இல்லாம ஃபாதர்ஸ் அண்ட் இன்லாஸ் யூ சப்போர்ட் தி மதர்ஸ் இன் தி ஹவுஸ். வீட்ல ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட் வேணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீட்ல வெளியே அக்கம் பக்கத்துல சொல்லுங்க, இப்படி குழந்தை இருக்கிற நிறைய பேர் வெளியே சொல்றதே இல்லை. மதர்ஸ் ஆர் மோர் அட்வான்ஸ்டு, ஃபாதர்ஸ் தான் ரொம்ப மோசம். வெளியவே கூட்டிட்டு வர்றதுக்காக இருக்குது, இப்படி ஒரு குழந்தை இருக்கு வெளியே சொல்றதே இல்லை. முதல்ல வெளியே கூட்டிட்டு வாங்க, ஆபீஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பார்ட்டியா இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட் மீட்டிங்கா இருக்கட்டும், ஸ்ட்ரீட்ல இருப்பா இருக்கட்டும், யூ டேக் யுவர் சைல்ட் அவுட் பார்க்கா இருக்கட்டும், பீச், முதல்ல சைல்ட வெளியே கூட்டிட்டு போங்க. டோன்ட் பி அஷேம். இன்னொரு என்னன்னா, நம்ம குழந்தைங்க பேசதான் மாட்டாங்க, பட் தே ஹேவ் ஆல் தி ஃபீலிங்ஸ், அவங்களுக்கு எல்லாமே புரியும். நானுமே அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். சின்ன பையனோட பர்த்டே அவன் எதிர்பார்ப்பா, நான் செலிப்ரேட் பண்ணுவேன், பெரிய பையன் கேட்க மாட்டான், நான் பண்ண மாட்டேன். அப்புறம் எனக்கே தோணுச்சு, அவன் ஃபீல் பண்றான், சொல்லதான் தெரியல, அப்புறம் அதை செலிப்ரேட் பண்ணணும். இப்ப நம்ம குரூப்ல என்ன பண்றோம், வாலண்டியர்ஸ் அனுப்புறோம், வீட்டுக்கே அனுப்புறோம், செலிப்ரேட் பண்ணி பர்த்டே. அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியலன்னா கூட தே ஹேவ் தோஸ் ஃபீலிங்ஸ், அவங்களுக்கு தெரியும், தம்பி தங்கச்சி செலிப்ரேட் பண்றாங்க, நமக்கு தெரியல, அந்த ஃபீலிங் சாட்டிஸ்ஃபை சொல்லிட்டு. வாலண்டியர்ஸ் குரூப் வந்து எப்படி க்ரோ ஆச்சுன்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஃபெலோ மதர்ஸ் ஃபெலோ பேரண்ட்ஸ் தேவைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ், நிறைய டைம் நம்மளாலே ஓட முடியல, ஒரு மதர்க்கு ஒரு ஹெல்ப் தான் நம்மளால போக முடியல. ஸோ ஐ நீடட் வாலண்டியர்ஸ், வாலண்டியர்ஸ் காலேஜஸ் நான் எங்கெல்லாம் போகிறேனோ எல்லாருக்கிட்டையுமே நான் பேசுவேன், இந்த மாதிரி குரூப் ஆஃப் மதர்ஸ் இருப்போம், எங்களுக்கு சப்போர்ட் வேணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எவ்ரிபடியாக ஓப்பன் மைண்டட், ஜாட் மைண்டட், நம்ம தான் பயத்தை கேட்கறது ஹெல்ப், மன்ஸ் பி ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், எல்லாருமே ஹெல்ப் பண்ணக்கூடிய இருக்காங்க. அப்புறம் கேம் ப்ரொஃபஷனல்ஸ், நிறைய டைம் ஸ்கூல்ஸ் தெரப்பிஸ்ட் நமக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை, அதுதான் ரியாலிட்டி. ஸ்கூல்ஸில் வந்து அட்மிஷன்ஸ் இல்லை, அப்படியே கொடுத்தாலும் டபுள் ட்ரிபிள் ஃபீஸு, ஸ்கூல்ஸில் இன்க்ளூஷன் எழுதுறாங்களே தவிர தனியாக தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு பேர் கூட தெரியறதில்லை, ஏன் ஓயின் கூப்பிடுவாங்க, ஏன் அப்படி கூப்பிடுறேன்னா அவங்க தனியாக தான் வச்சுருப்பாங்க, அவங்க பேர் தெரியாது அப்படின்றதா இருக்குது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஸ்கூல்ஸ் இருக்குது, தெரப்பிஸ்ட் அதே மாதிரி தான், டிமாண்ட் இருக்கு, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய டைம் அது பிஸ்னஸ் மோட்டிவ்ல போயிட்டு இருக்கு, சர்வீஸ் மைண்டடாக இருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, அடுத்தது கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், கிரவுண்ட் வந்து ஓப்பனாக இருக்கு, தெரப்பிஸ் தான் க்ளோஸ்டாக இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க கொடுக்குற ஸ்லாட்டு ஒரு வாரத்தை திருப்பி பேசினா கூட அவங்களுக்கு ஸ்லாட் இல்லை, அப்படிதான் இருக்கே தவிர நம்ம என்ன சொல்ல வரோன்றது அவங்க கேட்கறது இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பேச முடியல. அடுத்தது ஐ ஸ்டார்ட் தெரப்பிஸ் கிரவுண்டு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சேன். கிரவுண்ட் இருக்காங்க, நிறைய பையன் இருக்கா, என்ன பண்ணுறாங்க தெரியுது, நான் டெய்லி பார்க்குறேன். பேரண்ட்ஸ் இருக்காங்க, நான் பிஸியாக கூட என்னோட பேரண்ட்டை பார்த்து போங்க, நான் வெளியே போயிட்டு வர முடியுது. கோச்சஸ் இருக்காங்க, அதே மாதிரி கோச்சஸ்
நிறைய இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இல்லைன்னா என் குழந்தை யாரும் புரிஞ்சுட்டு யார் சொல்லி கொடுப்பா அந்த ஒரு இதுவும் இருக்கு. அதுதான் வி ஆர் கிரியேட்டிவ். நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. கோச்சஸ் தேடி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. வி கிரியேட் அவேர்னஸ் நம்ம குழந்தைக்காக ஒர்க் பண்ண நிறைய இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா தி மணி வி ஸ்பெண்ட் நம்ம நிறைய செலவு பண்றோம் தெரியாம செலவு பண்றோம். இப்போ நானும் அதே பணம் செலவு பண்றேன் பட் மாத்தி செலவு பண்றேன். நான் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல போடல நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் போட்டிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னொரு ஸ்பெஷல் மதர் வராங்க ஸ்பெஷல் எஜுகேட்டரா அந்த மதருக்கு நான் பே பண்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா பே பண்றேன். கவர்மெண்ட் ஆர்டர் வாலண்டியர்ஸ் கேன் கெட் இன் டு ஸ்கூல்ஸ் அண்ட் தே கேன் டேக் கேர் ஆஃப் அவர் சில்ட்ரன். பட் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம அவேர்னஸ் இன் சொசைட்டிக்கு போறோம். ஃபர்ஸ்ட் வி பேரண்ட்ஸ் ஷுட் கெட் எஜுகேட்டட். கவர்மெண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாமே பேப்பர்ல இருக்கு. அது எல்லாமே ரியாலிட்டி கொண்டு வரணும்னா அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. வி பேரண்ட்ஸ் ஹேவ் டு டேக் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க எந்த ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்க இது பண்ணலாமா அது பண்ணலாமா. நம்ம கேட்கறது இல்ல. என் குழந்தைக்கு அந்த ரைட் இருக்கு எனக்கு வேணும். யார் சப்போர்ட்டிவா இருக்கீங்களோ அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சு அங்க போடுங்க. இப்ப என்னோட பையனோட ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப சப்போர்ட்டிவ். கிளாஸ் டீச்சர் ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் ஒரு ஸ்பெஷல் மதர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் நான் ஹையர் பண்ணியிருக்கேன். நான் பே பண்றேன். நான் டைரக்டா ஸ்கூல்ல எனி டைம் நான் உள்ள போறேன் வரேன் என் குழந்தைய பாக்குறேன். ஹெச்எம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. டீச்சர் சப்போர்ட் பண்றாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் சப்போர்ட் பண்றாங்க. டிரான்ஸ்போர்ட் இருக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கு. எனி டைம் நான் போறேன் வரேன் அந்த ஃப்ரீடம் எனக்கு இருக்கு. ஐ கெட் பெனிஃபிட் ஃப்ரம் தி ஸ்கூல். அடுத்தது தெரபிஸ் குறை சொல்றதுக்கு இல்ல பட் எதமோ அது ஒர்க் அவுட் ஆகல. அவங்க சொல்றத நம்ம மேல கன்வின்ஸ் பண்றாங்க திணிக்கிறாங்க. என் குழந்தைக்கு அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னா திருப்பி நம்மளே பிளேம் பண்றாங்க. ஒன்றும் பேசுறது இல்லை. நமக்கு வி டோன்ட் ஹேவ் தி டைம் டு ஃபைட் அண்ட் அந்த எனர்ஜி இல்லை. ஸோ அடுத்தது கிரவுண்ட். கிரவுண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் ஃபிட்னஸ் கிளாஸாக இருக்கட்டும். அங்கே என்னன்னா தெரப்பியில் கூட நமக்கு ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப என்ன சொல்றாங்க ஹோலிஸ்டிக்காக நமக்கு கிடைக்கிறது இல்லை சர்வீஸ். இப்போ நீங்கள் கிரவுண்டுன்னு போயிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்பீச்சாக இருக்கட்டும் பேர் குரூப்பாக இருக்கட்டும் மற்ற பேரண்ட்டாக இருக்கட்டும் மெயினாக என்னன்னா அந்த கனெக்ஷன். நம்ம குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறது எப்படி சொல்லிக் கொடுக்குறது நம்ம ரொம்ப க்ளோஸ் இதில் திங்க் பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் வைடாக ஓப்பனாக யோசிச்சிங்கன்னா லேர்னிங் ஹேப்பன்ஸ் வென் தெர் இஸ் கனெக்ஷன். கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம எத்தனை நம்ம குழந்தைங்க வந்து எத்தனை ஸ்கூல்ஸோட கனெக்டடாக இருக்காங்க எத்தனை தெரபிஸ்டோட கனெக்டடாக இருக்காங்க வீட்டிலே எத்தனை ஃபாதர்ஸோட கனெக்டடாக இருக்காங்க. சம்டைம்ஸ் மதர்ஸ் நம்மளே அப்படி தானே இருக்கோம். ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்தால் நம்மளே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத பண்ணிப்போம் டிஸ்கனெக்டட் ஆயிருக்கும். எதுவுமே தப்பு இல்லை. டேக் அ பிரேக். ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம திருப்பி நம்ம பையனோட கனெக்ட் ஆகிறோம். அந்த பிரேக் எடுக்கிறது தான் வி நீட் அ சப்போர்ட்டிவ் சர்க்கிள். அந்த சப்போர்ட்டிவ் சர்க்கிள் தான் நம்மளோட பேரண்ட் வாய்ஸ். இதில் பேரண்ட்ஸ் இருக்காங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க. நான் ப்ரொஃபஷனல்ஸையும் லைனா நேற்று கூட பாருங்க பெசன் நகர் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்ல பேர் போய் வந்து பேச மாட்டேன். பட் இதில் வழி இல்லை. நம்ம யாராச்சும் பண்ணணுமே யாரையும் பண்ணலையே பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் லெட் பீப்புள் ஜாயின் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என் பையனோட ஸ்கூல் பண்ணேன். எவ்வளவோ சொல்லி அவங்க புரிஞ்சு பண்ணாங்க. ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸே வரப்போ நான் போய் பிரின்சிபல்கிட்ட கேட்பேன் ஐ வில் பிரிங் சீஃப் கெஸ்ட் என்னோட ஸ்பெஷல் எஜுகேட்டர் நான் கூட்டிட்டு வரேன் என்னோட தெரபிஸ்ட் நான் கூட்டிட்டு வரேன் ஸ்பெஷல் சென்டர் இல்லை அவங்க சொல்றப்போ நிஜமா கண்ணில் இப்போ தண்ணி வரும். இப்போ அந்த ஸ்டேஜ்லாம் கிராஸ் பண்ணி வந்துச்சு அழுகுதுல அவங்க சொல்லுவாங்க ஒரு சைல்டு பிறந்து வளர்ந்து நடந்து பேசணும் இது நார்மல் க்ரோத் எல்லா மதரும் அதை பார்க்குறப்ப அது இல்லைங்கிறப்போ இந்த மதருக்கு எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நான் அந்த தெரபிஸ்ட் சொன்னப்போ தான் ஸ்கூலில் என்னை மதிக்கவே ஆரம்பித்தாங்க. நான் சொன்னதை கேட்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் என்னன்னா நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் மதர் உங்களால் தான் சைல்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம சைல்டோட ப்ராப்ளம் என்ன இது வந்து மதரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை சைல்டோட ப்ராப்ளம் ப்ராப்ளம் கூட இல்லை டிசீஸ் இல்லை டிஸார்டர் அதுக்கு சப்போர்ட் வேணும். இன்னொன்று சொசைட்டி சொசைட்டி சப்போர்ட் பண்ண 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 நம்ம சைல்டு நியர் நார்மல் வந்துடுவாங்க. நம்ம அவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதுனால ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறதுனால அவங்களும் அப்படியே ஸ்பெஷலாகவே இருந்துக்கிறாங்க. ஸ்பெஷலாக பார்க்க வேண்டாம் இந்த அப்படிம்பாங்க. இங்கிலீஷ் பற்றியெல்லாம் நான் கவலைப்படலப்பா. ஃபஸ்ட் என் பையன் பேசட்டும் பேசவே இல்லை நான் அப்புறம் இங்கிலீஷ் பற்றி கவலைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி பேரண்ட்ஸை யோசிக்கிறோம். நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நீ எப்படி போடுற என்னால் அது யோசிக்கவே முடியல அப்படிம்பாங்க. ஏன் என்ன யோசனை அப்படின்னா அந்த பசங்களோட என் பசங்க இருக்கிறதுனால யோசிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்களே அப்போ நீங்களே டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க. அது நார்மல் பசங்களே இவ்வளோ கோபத்தில் இருக்காங்கன்ற ஒரே ரீசன்க்காக நம்மளே ஒருத்தரப்போ நம்ம குழந்தைய மட்டும் மாட்டிக்கிறாங்க நம்ம கோவப்படுறது என்ன இருக்கிறது.